எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் டே 46 ரிவ்யூ பற்றி தாங்க. நேற்று எபிசோடில் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சா இல்லை கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சா அப்படி கேட்டீங்க. அதை விட ரொம்ப முக்கியம், எல்லாரும் தன்னுடைய வன்மத்தை எவ்வளோ கக்க முடியுமோ அவ்வளோ கக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே வந்து மாயா வந்து விஷ்ணுகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி சொல்கிற இருக்கு, அவன் வந்து சரியில்லை, நாங்கள் செய்யாத விஷயத்தையெல்லாம் வந்து அவன் செய்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லி விஷ்ணுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, நீ பண்ணாததா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து மாயா சொல்கிறது எல்லாத்தையும் காலத்தில் வாங்கிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பண்ண விடவா நாங்கள் பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா உடனே போயிட்டு விசித்ராம மறுபடியும் பேசுகிறாங்க. எனக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து எனக்கு காமா நடந்துச்சு, அதன் அடிப்படையில் எனக்கு இங்கே வீட்டில் நடக்கலை, ஆனால் மற்றவங்க எல்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு அந்த காமா வந்து ஆஸ் அ விக்டிமாக எனக்கு அது வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு, அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணி அந்த ரெக்கார்டு இது பண்ணேன். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டீங்களோ அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க வந்து சில விஷயங்களை வேணும்னே அடுக்கடுக்காக வேறு வேறு ஸ்டேஜ் வந்து எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. இதே விஷயத்தை இதே பொலைட்னஸோட ஏன் அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க சொல்லவே இல்லை? அந்த நாமினேஷன் வந்ததையுமே விசித்ராவை தனியாக கூட்டிகிட்டு போய் மாயா இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை வந்துருக்கே வந்திருக்காரு. அன்றைக்கெல்லாம் சொல்லாமல் விட்டு இவ்வளோ நாள் ப்ராசஸ் பண்ணி மாயா சைட்லேயும் ஏதோ தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, விசித்ரா சைட்லேயும் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத மாயா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வந்து விசித்ராவை வந்து நம்ம தனியாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது, அவங்க தனியால் வேறு லெவலில் மேலே மேலே போயிட்டே இருக்காங்க இந்த கேமில். ஸோ அவங்களை எப்படியாவது புல் டவுன் பண்ணி இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் மாயாவுக்கு இப்போ இருக்குது. ஸோ அதனால் என்ன பார்க்குறாங்கன்னா, மாயா வந்து விசித்ராவை தன் பக்கம் மறுபடியும் திருப்ப பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வீட்டில் வந்து விசித்ராவை தன் பக்கத்தில் நிறுத்த வச்சுட்டு இவங்க வேணுங்க கிண்டல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க கேமை வந்து தனியாக விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, விசித்ராவை அப்படியே பொம்மை மாதிரி பார்க்க வச்சுருந்தாங்க இல்லையா, அதே ஸ்டேஜுக்கு மறுபடியும் விசித்ராவை அந்த ஸ்டேஜில் போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் மாயாவுடைய மெயின் ஐடியா. அந்த விஷயம் இப்போ விசித்ராவுக்கும் தெரியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கூடுதல் ப்ளஸ்ஸு நம்மளுக்கு. ஒரு சில வார்த்தைகள் வந்து விசித்ரா நேற்று விட்டுட்டாங்க, எப்படின்னா அந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து தூக்கி அடியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயம்னாங்க. அதெல்லாம் உண்மையிலுமே ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து தங்களுடைய கருத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த விசித்ரா இப்போ கொஞ்சம் எமோஷனலாக பேசின உடனே அந்த பக்கம் சாயிற மாதிரி இருக்குது விசித்ரா. ஸோ அது கொஞ்சம் தப்பு மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் இருந்தாலுமே கொஞ்சம் பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து இன்னமும் பிரதீப் சைடில் விசித்ராவுக்கு இருக்குது. அது இனி வரப்போகிற நாட்களில் அதை பெனிஃபிட்டாக கொண்டு போகிறாங்களா இல்லை மாயா சைடில் வந்து நான் பக்கம் போய் மறுபடியும் சாஞ்சு விழுக போகிறாங்களா அப்படிங்கிறத ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் தான் தெரியும். ஆனால் மாயா பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்க இந்த உமன் கார்டை வச்சு, மறுபடியும் மறுபடியும் இதை வச்சு மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க அதாவது அதனுடைய நெகட்டிவையே பாசிட்டிவாக மாற்ற கை பண்ணுறாங்க. மாயா இன்னொரு சைடில் விஷ்ணுகிட்ட போய் பூர்ணிமா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, விஷ்ணுவும் போட்டு மண்டையை கழுவுகிறாரு. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் பார்க்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, எந்தவித இதுவுமே இல்லை, எங்கள் வீட்டில் எந்த ஹெசிடேஷனுமே இருக்காது. ஸோ நான் சோக பொண்ணு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் வந்து எனக்கு வந்து நான் ஒரு எலிஜிபிள் பேச்சுலரு, நான் வந்து யார்கிட்ட வேணாலும் போய் ப்ரப்போஸ் பண்ணால் என்னோடய ஃபீலிங்ஸும் நான் போய் சொல்லலாம், அதுக்கு எனக்கு ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. விஷ்ணு என்ன நினச்சி சோகாகுன்னு தெரியல, இது என்ன பிக் பாஸ் ஷோவா இல்லை கல்யாண மாலை ஷோக்கு இதுக்கு வந்திருக்காரான்னு தெரியல. அவர் பேசுகிறது எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் சைடில் நியாயத்தை இவ்வளோ அழகாக பாலிஷாக சொல்ல தெரிஞ்ச விஷ்ணு, அன்றைக்கி அச்சையா பார்த்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்திருக்கியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த அறிவு எங்கே போச்சு? இதுனே சும்மா நீ பண்ண விஷயத்தை எடுத்து சொல்லும் போது உனக்கு எவ்வளோ கோவம் வருது விஷ்ணுவுக்கு. ஆனால் அந்த பொண்ணு சாதாரண கோல்டு காஃபி, நீங்கள் எல்லாம் டீ குடிக்கிறீங்க காஃபி குடிக்கிறீங்க, எனக்கு எந்த பழக்கம் இல்லை டீ காஃபி நான் குடிக்க மாட்டேன், ஸோ கோகோ மில்க்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சாதாரணமாக கேட்டத உனக்கு என்னென்ன ஆங்கிளில் நீ பேச முடியுமோ அத்தனை வன்மதி கொக்னியில் அந்த பொண்ணு மேலே. அன்னைக்கு வந்து நீ தோத்துட்ட அப்படிங்கிறதுனால அந்த ஆர்கியூமெண்ட்டில் கமல் சார் முன்னாடி மூஞ்சி இடித்து உட்கார வச்சாங்க இல்லையா,
கீழே தள்ளி விட்டது அக்ஷயா கிடையாது அப்படிங்கிறதுல தோற்றுக்காக அந்த வன்மம் இன்னுமே இருக்குது. நம்ம தெரியாதனமாக வார்த்தையை விட்டுட்டோம், அதனால் மன்னிப்பு கேட்டு இனிமேல் சுமூகமாக போயிடலாங்கிற அவங்க வந்து அந்த எண்ணமே கிடையாது. எப்படியாவது மறுபடியும் அக்ஷயா சிக்குவாங்க, அக்ஷயா சிக்குனா மறுபடியும் நம்ம வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியே ரிவெஞ்சு மொழியே இத்தனை நாள் அக்ஷயா கூட பேசிக்கிட்டே இருந்த நீ. இன்றைக்கி அந்த கோகோ மில்க்கு வந்தோடனே மறுபடியும் கிரிக்கெட் பாயிண்ட்டை ஏற்றி நீ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டிங்லாம் சொல்லி பயங்கரமாக மாப் பண்ணி நீ அவங்க புல் டவுன் பண்ண பார்த்தேன். இன்றைக்கி அதே தானே தினேஷ் உனக்கு பண்ணாரு, அதுவும் நீ பண்ணாதெல்லாம் பண்ணல, நீ பண்ணினதை தான் அவர் சொல்லி காமிச்சாரு. விஷ்ணு தன்னுடைய கேமை அண்ட் சைட்லேருந்து அவரே புல் டவுன் பண்ணிக்கிறாரு. மணிகிட்ட போய் மாயாவை பற்றி பூர்ணிமாவை பற்றி என்னென்னலாம் பேசினாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க தன்னை புத்திசாலின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படி அப்படின்னு பயங்கரமாக மாயா பூர்ணிமாவுக்கு ஆப்போசிட்டாக மணிகிட்ட பேசினாப்புல. அதே விஷ்ணு இங்கே வந்து பூர்ணிமாக்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் கேமை விற்றீங்க, நீ இவ்வளோ இப்படி விற்கக்கூடாது, நீங்களாம் நல்ல கேம் பிளேயரு, நீ வந்து நிறையா நாள் வந்துருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி பூர்ணிமாவை தன்னுடைய ஏதோ ஆசையோ இச்சையோ ஏதோ ஒன்று அந்த காரணத்துக்காக பூர்ணிமாவை மண்டே கழுவுறதுக்கு இல்லையா விஷ்ணுவோடைய கேம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டே வருது. இதுக்கிடையில் வந்து விக்ரமா வந்து அந்த மிச்சர்ங்கிறத எல்லாம் நைட்டில் வந்து அந்த பிக்பாஸ் டீம் காமிச்சாங்க. அது எது காமிச்சாங்க அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. எனக்கு ஏன் விக்ரமா வந்து கொஞ்சம் கண்டக்ட் வைஸ் கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக விக்ரம் சைடில் வந்து கேமரா திரும்புதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் பங்காருது அக்ஷயாவையும் பிராவாவையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து விக்ரம் வந்து பங்காருதான். ஆனால் விக்ரம் கொடுத்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே வினிஷாவாகட்டும் அதே சமயத்தில் வந்து அன்னபாரதியாகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து டைமே கொடுக்கப்படலை. இந்த அளவு சான்சஸ் விக்ரம் சான்ஸெல்லாம் கொடுக்கப்படல. ஆனால் இப்போ இந்த 40 நாள் கழித்து இவ்வளோ அட்டென்ஷன் வந்து பிக்பாஸ் டீம் வந்து விக்ரம் கொடுக்குது அப்படின்னா விக்ரமை சேவ் பண்ணுறதுக்காக யாரை வெளியேற்றுறதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு ஒரு டவுட் நம்ம எல்லாத்துக்குமே வருது. அதுவும் தவிர விக்ரம்கிட்ட ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தக்க அர்ச்சனா வந்து மார்க் மாதிரி தான் பண்ணாங்க. அது செக் ப்ராப்பர்ட்டி மாதிரியே போய் உட்காந்துருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையுமே அவங்க வந்து மனசுக்கு மைண்டுக்கு ஏற்றிக்காமல் அவர் கொஞ்சம் ஜெனியனாக சிரிச்சுட்டு அப்படியே கடந்து போயிருக்காரு. அந்த குவாலிட்டி நம்ம பாராட்டி ஆகணும். அதே மாதிரி அப்போ டிபேட் ஒன்று வச்சாங்க, அந்த ரெண்டு டீமுக்கும் ஆண்கள் டீமுக்கும் பெண்கள் டீமுக்கும் டிபேட் வச்சாங்க. கானா பாலா என்ன பங்காருன்னே தெரியல, என்னமோ சம்மந்தம் இல்லாமல் பேசி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அவர் பேசினதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் படத்தில் ஒரு சின்ன டைலாக் வந்துருமா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறையா நடந்துருக்கு ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து கானா பாலா நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு லாயரு நிறையா படிச்சிருக்காரு, பிரசிடென்சி காலேஜ்லாம் வந்து கொஞ்சம் வைஸ் சேர்மனாக இருந்திருக்காப்புல, அது போக எலெக்ஷனில் வந்து நாமினேட்டெல்லாம் பண்ணியிருக்காப்புல இந்த ஷோ, அதனால் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருப்பாப்புல, அதே சமயத்தில் ஆர்கியூமெண்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கும் போது தான் நான் நினச்சேன். ஆனால் இது எதுவுமே இல்லை, அவர் சும்மா வர்றாரு, அவர் மனசில் தொகை கண்டதை பேசுகிறாப்புல, அவர் வந்து ரொம்ப ரிகர்சிவாக இருக்காப்புல. மற்ற கண்டஸ்டன்ட் அம்பேர் பண்ணும்போது இவ்வளோ படிச்சிருந்தும் கானா பாலா வந்து ரொம்ப ரிகர்சிவாக இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டிபேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணிமா வந்து கொஞ்சம் ஓவர் போட் போயிட்டாங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே போயிட்டாங்க. அதுவும் தினேஷை பார்த்து அப்பப்போ அடிக்கடி வந்து நான் ஆம்பளையா ஆம்பளையா நான் வந்து பெண்கள் பாதுகாப்பு தடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க பூர்ணிமா இது வந்து காமெடியாக இருக்கும் நினச்சது பங்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் யாராவது ஒருத்தர் அவங்ககிட்ட சொல்லணும் இது கொஞ்சம் ஓவர் போர்டில் இருக்குது, கிட்டத்தட்ட இதை புல்லிங்க்கு கொஞ்சம் கம்மி மார்க்கிங்க்கு கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு பூர்ணிமா பங்குறது, அது சுத்தமாக எரிச்சல் ஊட்டுது எல்லாத்துக்குமே. அது தினேஷ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறப்பில் சரி ஓகே அவங்க பண்ணுறத ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் தினேஷும் கொஞ்சம் பொறுத்து போகிறாப்புல. தினேஷ் பொறுத்து போகிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பூர்ணிமா வந்து தான் பண்ணுறது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. அது சுத்தமாக சரியில்லவே இல்லை. அவங்க வந்து அவங்க மெச்சூரான பொண்ணாலாம் இல்லை, ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமாக நடந்துக்கிறாங்க பூர்ணிமா.
பூர்ணிமா பங்கஷில் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கெல்லாம் மணி ரியாக்ட் பண்ணுறது கரெக்டுன்னு தான் தோணுது. நேற்று மணி வந்து எந்த ஸ்கூட்டிக்கு போனார் இல்லையா, அந்த இவங்க பூர்ணிமாவும் மாயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது பூர்ணிமாவோட மூஞ்சியோட வந்து செருப்பை சாணியில் முக்கிய அடித்த மாதிரி ஆச்சு இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கரெக்டுன்னு தோணுது. பூர்ணிமா பேசும்போது கக்குன்னு எந்திரிச்சு போயிருக்கணும், நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டோம் அப்படின்னாலே பூர்ணிமாவுக்கு ஒரு பெரிய செருப்படியாயிரும். அதுக்கப்புறம் பிராவோ, பிராவோ என்ன பண்ணுறாருன்னே தெரியல, அவர் எதுக்கு வந்தார், தன்கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்குது எதுவுமே தெரியல. அவர் வர்றாரு சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, பாட்டு பாடி முடித்ததுக்கப்புறம் அங்கே எல்லா கண்டஸ்டன்ட்டையும் வந்து நான் நல்லா பண்ணுறேன்னா என்னோடய தன்னுடைய என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒப்பீனியனை கேட்டு வாங்கிக்கிறாரு, மறுபடியும் சைலண்ட்டாக போய் உட்காந்துருக்காரு. பிராவோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒயிட் கார்டிலே ரொம்ப ஒஸ்ட்டு கண்டஸ்டன்ட் இருந்தது. இதுக்கு பேசாமல் அன்னபாரதி வச்சுருந்து பிராவோ தூக்கியிருந்தா கூட ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அன்னபாரதி ஏதாவது ஆர்கியூமெண்ட்டாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாயாவுக்கும் விசித்ராவுக்கும் கான்வர்சேஷன் வந்து வேறு மாதிரி போகுது. என்ன மாதிரின்னா இந்த நாமினேஷன் அடிப்படையில் ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. விக்ரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் மணி வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா இதனால் வரைக்கும் மணியை வந்து தன் பக்கம் வச்சுக்கலாம், மணியே வந்துட்டால் ரவீனாவும் கூட வந்துடுவாங்க, ஸோ நம்மளோட டீம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பிளான் பண்ணாங்க. ஆனால் மணி ஒரு 5 பைசா கூட மதிக்கலை அப்படிங்கிறது மாயா புரிஞ்சுக்கிட்டு மணியை வந்து தப்பான பொசிஷன் தள்ள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதிலே அந்த ஸ்டார் கொடுத்ததில் ரொம்ப வயிறறிஞ்சிட்டாங்க அவங்க. மாயா வந்து மணி கொடுத்ததுனால பிராவோட்டிலாம் போய் மண்டே கழுவுறாங்க, நீங்கள் எதுக்கு போய் மணி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது தான் கேமை மட்டும் விளையாடாமல் மற்றவங்க கேமையும் சேர்த்து தானே விளையாடணும்னு நினைக்கிறாங்க மாயா. அதையே கொண்டாந்து விசித்ராமா கிட்ட கொண்டாந்து போகிறாங்க. விக்ரம் என்ன பர்ஃபார்ம் பண்ணா இத்தனை வாரத்தில் அப்படிங்கிற மாதிரி விசித்ராமா கேட்குறாங்க. விசித்ராமா வந்து விக்ரமே மட்டும் கேட்காமல் ஜோவிகாவையும் சேர்த்து கேட்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நாமினேஷனுக்குள்ளே வராமே இருக்காங்க, ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் பெருசாக எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது மாயா ஒரு அல்டிமேட்டான ஒரு ஜோக் ஒன்று பண்ணாங்க. என்னென்னா அவன் நீங்கள்லாம் வந்து அவங்க ஃபிசிக்கலி நீங்கள் வீக்குங்கமாதிரி நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு மைண்ட் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று காமெடி ஒன்று பண்ணாங்க. அவங்க சைலண்ட்டாக ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சொல்கிறாங்க. விசித்ராமா வந்து உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்ருக்காங்க, ஓ அவங்களாம் சைலண்ட் கேம் ஆடுறாங்களா, ஆடட்டு ஆடட்டு அவங்க நான் வச்சு ஊங்க அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மாயா சொல்கிற எல்லாத்தையுமே, மாயா சொல்கிற எல்லாமே தப்புன்னு விசித்ராவுக்கு தெரியுது. அவங்க பாயிண்ட் சொல்கிறாங்க, நான் எப்போவுமே கமல் சார் இந்த வீக் யார் போவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஆனால் என் மைண்டுக்குள்ளே வேற ஒருத்தர் இருப்பாங்க, ஆனால் நான் வெளியே சொல்கிறது வேறு யாராவது ஒருத்தராக இருக்கும், அது என்னோடய கேமு அப்படிங்கிறத ஒன்று முதல்லே போக்கிட்டாங்க. பெரிய ஊனாக ஊனிட்டாங்க மாயாவுக்கு. இப்போ கூட ஐஷூ பற்றியெல்லாம் பேசினாங்க. ஐஷூ வந்து அவள் பர்ஃபார்மன்ஸ் கம்மியானனால வெளியில் போனான் அப்படின்னு இல்லை, நீங்கள் அவளை எல்லாம் துரத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல மாயா. மாயா அப்படின்னா தன்னை வந்து ஒரு புத்திசாலின்னு நினச்சி ஒரு அல்ஃபா ஃபீமேல்னு நினச்சி ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் அவங்க ஒரு டம்மி பாவா அப்படிங்கிறது சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுது. அவங்க எல்லாம் வந்து பொறுமையாக கேட்டுருக்காங்க, நீ புத்திசாலியாகவே நினச்சிக்க, நீ புத்திசாலியாக நினைக்க வரைக்கும் தான் எங்களுக்கு அது ஸ்ட்ரென்த்து, நீ அப்போ தான் தப்பு தப்பாக பிளான் பண்ணுவேன், அப்போ தான் நாங்கள் கேமுக்குள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த விசித்ரா, தினேஷ், விஷ்ணு இவங்க எல்லாருமே வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க மாயா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் இவங்க கேட்குறாங்க, அப்போ நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க மாயா. ஐஷு மேக்கில் சொன்னதாக இருக்கும், விக்ரம் குட் பர்ஃபார்மர்னு சொன்னதாக இருக்கும், மணியை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னதாக இருக்கும், இது எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லி விசித்ராமாவுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அதான் போக போக நடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி பார்ப்போம் இந்த வீட்டுக்கு யாருக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க. அது உண்மையிலே ஒரு தக் லைஃப் தான் அது. மாயாவுக்கு பயங்கரமான ஊனு ஊனிட்டாங்க விசித்ராமா, நீ என்ன வேணாலும் பேசு, நான் என் கேமை நான் ஆடிக்கிறேன், நான் நீ வெளியில் புலம்ப புலம்ப தான் உன்னுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி உன்னை அறியாமலே நீ எனக்கு நீ கொடுத்துட்டுங்க, அதை வச்சு நான் கேம் ஆடிக்குவேன் அப்படின்னு சொல்லி விசித்ராமா வந்து ரொம்ப பொறுமையாக லிசன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க, உள்வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லட்டு டாஸ்க் வச்சாங்க, இந்த ஸ்டார் உள்ளே வச்சு அனுப்புவாங்க இல்லையா, அதை வச்சு அனுப்பிச்சாங்க.
அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் போச்சு, ஓட்டிங்லாம் வச்சுருந்தாங்க, அது அவ்வளோ பெரிய சுவாரஸ்யமாலாம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ரவீனா ஒரு ஸ்டார் கிடைக்குது, விஷ்ணு ரெண்டு ஸ்டார் கிடைக்குது. அதுக்கப்புறம் பிராண்டிங் டாஸ்க் ஒன்று வச்சாங்க, இந்த ஐஸ்வர்யா கிளினிக்காக ஒன்று வச்சாங்க, அதுவும் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல, சும்மா அவங்க பாட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதோட அந்த எபிசோட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருது. இவ்வளோதான் நேற்று நடந்த கண்டென்ட்டு. மாயாவோட கேம் பிளான் வந்து தப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படிங்கிற சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுது, ஆனால் மாயாவுக்கு மட்டும் அது தெரிய மாட்டேங்குது. பூர்ணிமாவும் அதை அப்படியே வந்து அவங்க தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பூர்ணிமாவும் சில பிளான் எல்லாம் போகாங்க, அதில் சிலது ஒர்க் அவுட் ஆகுது, சிலது வந்து டம்மி ஆயிடுது. ஆனால் மாயா போக எல்லா பிளானுமே டம்மி தான் அப்படிங்கிறது பூர்ணிமாவுக்கு நல்லாவே தெரியுது. பூர்ணிமா தட்டி கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க, வேணும்னே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேம் பிளேயருக்கு நடுவில் நீ அடுத்தடுத்த வாரங்களில் யார் வெளியில் போவா யார் உள்ளே இருப்பா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ வரைக்குமே விக்ரம் தான் லாஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, விக்ரம் தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம், அக்ஷயா, கானாபாலா.